ரொம்ப சிறப்பா இருந்தது, நல்ல உணர முடிஞ்சது. இது வந்து சுவாமிஜி கொடுக்கும்போது அந்த ஒரு அந்த நேரம் அங்கே அழியாறில் இருந்து பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இது ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் இதில் முதல்ல இருந்து கொஞ்சம் மாற்றி அதுக்கப்புறம் சுவாமிஜி ஒரு தடவை மாற்றினாங்க. முதல்ல வந்து மூலாதாரத்திலிருந்து துரியம், திரும்பியும் மூலாதாரம் அப்படி இருந்தது. அப்போ ஒரு முறை மகரிஷி வந்து அன்னைக்கு பயிற்சியில இறுதி நாள் பயிற்சி அன்னைக்கு வந்துட்டு அதை அப்ப அத எப்பவுமே மகரிஷியோட பெருமை என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க சொன்னா அது வந்து முடிவான முடிவு, அது சாசனம் போலதான். அதுல யாரும் நம்ம வந்து அதை அப்படியே திரும்பியும் அதுல உறைந்து உறைந்து பழகுவோம். ஆனா கூட அதுக்கான சரியான முறையும் காரணத்தையும் சொல்லிதான் விளக்கினாங்க. ஏன் அந்த மாதிரி மாத்தினேன் அப்படிங்கிறதுக்கு, உடல் முழுவதும் செல்கள்ல பரவுறது ஏன் அப்படின்னா, நம்ம மனமும் ஒரு ஜீவகாந்த அலைதான். அந்த அலையை கொண்டு எங்கே வைக்கின்றோமோ அங்கே இருக்கக்கூடிய அணு அணுகள் அணு அடுக்குகளுக்கு இடையேயான காந்தம் திணிவு பெற்று அங்கே அணு அடுக்கு சீரமையும். அப்போ உடல் முழுவதும் உச்சி முதல் பாதம் வரை உறுப்புகள் அத்தனையும் செல்களின் தொகுப்பு தானே இல்லையா? செல்களின் தொகுப்பு திசுக்கள், திசுக்களின் தொகுப்பு உறுப்புகள், உறுப்புகளின் தொகுப்பு உடல். அப்போ உடல் முழுவதும் அந்த ஜீவகாந்தத்தை முழுமையா நிரப்பிக்கிற பயிற்சி. அதனால மூலாதாரம் என்பது அந்த கருமையத்துல ஆதாரமாக இருந்த அந்த சக்திய மூச்சோடு சேர்த்து எங்கே கொண்டு போறோம், அதனுடைய பிறப்பிடத்துக்கு கொண்டு போயிட்டு அங்கிருந்து உடல் முழுவதும் பரவ விடுகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்து செய்ய வச்சாங்க. அந்த மூச்சுக்களை எண்ணிக்கொண்டு பொறுமையாக கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம், அது அத்தனையும் தான் இங்க வார்த்தைகள்ல கொடுக்கப்பட்டு இருக்கிறது. மனம் வந்து மூச்சோடு சேர்ந்து போகணும், கொஞ்ச நேரம் பொறுத்து மூச்சு மறந்துடும், மூச்சு மறந்துடும், மனம் மட்டும் மூலாதாரத்திலிருந்து துரியத்துக்கு போகும், துரியத்திலிருந்து அப்படியே உடல் முழுவதும் பரவ விடும் பொழுது அந்த மாற்றத்தை உடலுக்குள்ளே உரசல் போல உணர முடியும். அதற்கு ஒரு முறை ஆழியாரில் நேர்ந்த அனுபவம், அங்க வந்து அமர்ந்திருக்கும் பொழுது சுவாமிஜி அதை நடத்துறாங்க. அது நல்ல ஜனவரி மாதம், அப்போ நல்ல அங்க குளிர்காலமாக இருக்கக்கூடியது. அப்போ பாத்தீங்கன்னா அந்த உள்ளங்கால்கள்ல சூடு, அந்த உடல் முழுவதும் ஆற்றலை பரவ விட்டு, அதுவும் மகரிஷியே நடத்தினாங்கன்னா அந்த அருட்களம், எனக்கு அம்மா சொல்லும் போது தோன்றினது, களம் என்கின்ற வார்த்தை தான் மகரிஷி உபயோகப்படுத்தினாங்க. அருட்களம், ஜீவகாந்த களம் அப்படின்னா இடம், சரிதான், ஜீவகாந்தம் நிறைந்திருக்கக்கூடிய இடம் குரு பிரானின் அருட்களம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தளம் அப்படின்னு சொல்லும் போது அது முதல் தளம், இரண்டாவது தளம், மூன்றாவது தளம்னு சொல்லுவோம் நம்ம. அதாவது அடுக்கு மாடிகள் வரும்போது ஒரு நிலையை குறிப்பிடுவது தளம். இந்த நிலையில இருக்கிறாங்க, இந்த தளத்துல இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான நிலைக்கான குறியீட்டு சொல் தளம். களம் என்பது இடம். அப்ப இங்கே ஜீவகாந்தம் திணிவு பெறக்கூடிய இடம் உடலுக்குள்ளே, அப்ப அதனால ஜீவகாந்த களம் அப்படின்னு சொல்லுவாங்க. மகரிஷி எல்லா மகான்களை பற்றி சொல்லும் போதும் பெரும் களத்தமர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மள உயும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன், உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி மெய்யுணர்வு என்ற பெரும்பதம், மன்னிக்கவும் வேறொரு பாட்டுல சொல்லுவாங்க, அந்த பெரும் களத்துல கொண்டு போய் நம்மளை அமர்த்துறான் அந்த உச்ச நிலையான துரியாதீதத்துக்கு சொல்லக்கூடியத பெரும் களம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது உயரம் இருக்கிறதுனால தளம் அப்படிங்கிற வார்த்தை மகரிஷி. சரிங்கய்யா, சாரி மன்னிக்கவும், இந்த பாட்டு அதை ஏதோ சொல்லிட்டேன். அத புருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிர் உணர்த்தி புன் செயல்கள் பதிவழிந்து பதிவழித்து பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்து கருவறிந்து அகத்தவத்தால் களங்கங்கள் போக பெருங்களத்தமர்த்தி அப்படின்னு. அந்த களம் அப்படிங்கிறது சரி, அம்மா சொன்ன மாதிரி இடம். இப்ப இந்த இடத்துல இடத்தை தான் மகரிஷி குறியிட்டு சொன்ன மாதிரி எனக்கு, நான் என்னுடைய புரிதல் அப்படி நான் எடுத்துக்கிட்டு இருக்கேங்க. ஏன் புத்தகத்திலையும் களம் அப்படிங்கிற மாதிரி பார்த்ததாகத்தான் ஞாபகம். மகரிஷி சொன்னதும் அருட்களம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது தளம் அப்படிங்கிறது எனக்கு கேட்கல, அதனால இது என்னுடைய புரிதல் இப்படி. அது ஒரு அதுல ஒரு திருத்தம் வேண்டுமெனில் நீங்க அதை சொன்னீங்கன்னா நான் ஏத்துக்கிறேன்.
இந்த வகையில நித்தியானந்த தவம் உண்மையில எப்பவும் செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க மகரிஷி. நித்தியானந்த தவத்துக்கு மட்டும் நம்ம எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு 10 மூச்சுக்கள் மூலாதாரத்துல இருந்து இழுத்துட்டு அப்படியே உடல் முழுவதும் விட்டுட்டு உடலை அப்படியே பரவ விட்டுட்டு அடுத்தது இருக்கும்போது ஒரு ஜீவகாந்த பெருக்க பயிற்சிக்கு சமமான ஒரு விஷயம். இதுல இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னா, அதிகாலையில நம்ம சிக்காகோ மன்றத்துல தீப பயிற்சி கண்ணாடி பயிற்சி செய்கின்ற வேளையில் நாம இணைவதற்கு வாய்ப்பு இருக்கும்போது நான் அதை வந்து ஜீவகாந்த பெருக்க பயிற்சி நம்மளால செய்ய முடியாது இந்தியால நேரம், அதனால அப்ப ஜீவகாந்த பெருக்க பயிற்சியாக நித்தியானந்த தவத்தை ஒரு முறை செய்து பார்த்தபோது மிகவும் சிறப்பாக இருந்தது. ஐயா அவர்கள் செய்யும் போது அந்த தீப பயிற்சிக்கான விளக்கங்கள் சொல்லும் போது கொஞ்ச நேரம் உடம்புல மூச்சாக கவனித்து விட்டு அப்புறம் உடலை கவனிக்கும் பொழுது ரொம்ப சிறப்பாக இருந்தது. அது என்னுடைய அனுபவம். சுவாமிஜி சொன்னதை அப்பதான் உறுதிப்படுத்தி கொள்ள முடிஞ்சது. ஏன்னா இந்த மாதிரி சமயம் கிட்டியதால தீப பயிற்சி செய்யும் போது அதுவும் இதுவும் சமம்தான் அப்படிங்கிற அளவுக்கு உடல் உணர்வுகள் பெற முடிஞ்சது. இத இந்த வகையில மகரிஷி கொடுத்த அந்த நித்திய ஆனந்த தவம், உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்ல மனது ஆரோக்கியமாக இருக்கும், உடல் முழுவதும் செல்கள் ஆரோக்கியமாக இருக்கும். அப்ப அந்த உள்ளே திரும்பி பார்க்கும் போது கிடைக்கிற உணர்வு ஆனந்தமா தான் இருக்கும். அந்த அப்படியே நமக்குள்ள உள்ள பார்க்கக்கூடியது. அது சமமான நேரம் கொடுத்திருப்பாங்க மகரிஷி. அந்த நம்ம நேரம் மேலாண்மை கூட 10 நிமிடங்கள் மூச்சாக மேலும் கீழும் அதை வந்து பரிமாறினோம்னா 10 நிமிடங்கள் கவனிப்பதாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்ப கவனித்தலும் இன்னும் கொஞ்சம் அதிகமான திணிவை ஏற்படுத்தும். ஏன்னா மனமும் ஒரு ஜீவகாந்த அலை, மூச்சின் மூலமாக பரவ விட்டத கவனிக்க கவனிக்க அழுத்தம் அதிகமாகும் அப்படிங்கிறத சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி. வாழ்க வளம். வாழ்க வளமுடன் அம்மா. மீனாட்சி அம்மா, சொல்லுங்க. உங்க கருத்து பதிவு பண்றீங்களா? அதாவது நித்திய ஆனந்தம்னா அம்மா சொன்ன மாதிரி நித்தியம் பிளஸ் ஆனந்தம், என்னைக்குமே நமக்கு வந்து ஒரு ஆனந்தமான நிலை நமக்கு கிடைக்கும். அது அப்படியே நம்ம வாழ்க்கையில் அது வந்து இயல்பாக அமைஞ்சிடும். அப்போ இதை நம்ம இது பண்ணிட்டோம்னா அந்த ஒரு ஆனந்த நிலை வந்து இந்த ஜீவகாந்தத்தில் இருக்கும். அம்மா சொன்ன மாதிரி மனம்தான் ஜீவகாந்தால எங்கெங்கே கொண்டு போய் மனத்தை வந்து குவிக்கிறோமோ அந்தந்த இடத்துல வந்து நமக்கு ஜீவகாந்தம் வந்து நிரம்புது. அப்போ அந்த ஜீவகாந்த நிரம்புறதுனால வந்து நமக்கு வந்து ஒரு ஆனந்தமான நிலையில இருக்கு. இதில் ஒரு முக்கியமான பயன் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சிந்திச்சு பார்த்தோம்னா, அதாவது எந்த ஒரு பெரிய காரியமும் பெரிய முயற்சி இன்றி தானாக நடந்துவிடும். இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு டே டு டே லைஃப் எக்ஸாம்பிள் சொல்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு எதையாவது உறவினரை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறோம். அப்போ நம்ம கொஞ்சம் பதட்டமாக இருக்கும், என்ன சொல்லுவாரோ ஏது சொல்லுவாரோ, ஸ்கேனு எக்ஸ்ரே எடுக்க சொல்லுவாரோ, எவ்வளோ ரூபா ஆகுமோ, எத்தனை நேரம் ஆகுமோன்னு. அப்போ அந்த நேரத்தில் நம்ம வந்து ஜீவ நித்தியானந்த தவத்தை பண்ணிட்டோம்னா நமக்கு அது எளிதாக எந்த விதமான ஒரு தொந்தரவு இல்லாமல் முடிஞ்சிடும். அந்த மாதிரி எதுனாலும் எந்த ஒரு எதுனாலும் நம்ம வந்து நம்ம இது பண்ணலாம். அப்போ என்னோட அனுபவத்தை நான் சொல்கிறேங்க ஐயா. என்னோட மருமக வந்து டெலிவரிக்கு லேபர் வார்டுக்கு போயிட்டாங்க. அப்போ நான் நித்தியானந்த தவம் தான் பண்ணேன். சோ மெனி காம்ப்ளிகேஷன், நிறைய காம்ப்ளிகேஷன் அவளுக்கு இருந்தது, அதனால கொஞ்சம் ஒரு மாதிரி பதட்டமாக தான் இருந்தது. அப்போ நித்தியானந்த தவம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போ அது வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நல்லபடியாக நார்மல் டெலிவரி இது பண்ணி நல்ல நியூஸ் வந்தது. என்ன அதனுடைய தாத்பரியம், அதனுடைய இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நமக்கு வந்து அந்த ஜீவகாந்தம் பரவுது. அப்போ அந்த பரவுறதுனால சுருங்குது, விரியுது. அப்போ விரியறதுனால அந்த பிரபஞ்சத்தோடு அந்த ஜீவகாந்தம் இணையுது. அப்போ அது இணையிறதுனால தான் எந்த ஒரு வேலையும் வந்து நம்ம பெரிய முயற்சியின்றி தானாக நடைபெறுவதை வாழ்க்கையில் அனுபவமாக நாம் உணரலாம். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி வாய்ப்புக்கு. நன்றிங்க ஐயா. அருமையம்மா, வாழ்க வளமுடன். ஐயா கார்த்திகேயன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா நேற்றைய கேள்வி கற்பனை பாவனை கை கேட்டி தியாகராஜன் ஐயா நேத்தி அவரோட கருத்து பகிர்றதுக்கு கை உயர்த்திருந்தாரு. ஐயா நீங்க கருத்து பகிர்ந்துக்கோங்க ஐயா.
வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஏன் நேற்று விளக்கமாக கேள்விக்கு ஒரு கேள்வி என்ற வகையிலே அமைந்ததை அதற்காக தான் கைவிடுத்தினேன். நீங்க கேட்ட கேள்வியில் ஒரு கேள்வி, அதாவது பாவனைக்கும் கற்பனைக்கும் அடிப்படை, அது பாவனையாக இருந்தாலும் கற்பனையாக இருந்தாலும் அடிப்படையில் அது ஒரு எண்ணம். ஆக அது கற்பனையாக இருந்தாலும் அது செயலாக செயல் வடிவம் எடுக்குமா? பாவனை செயல் வடிவம் எடுக்கும், ஏனென்றால் அது உயிரை போல இறைநிலையை போல இருப்பதா இருக்கின்ற ஒன்றை பாவனையாக உணர்கிறோம். கற்பனை என்பது செயல்படிவம் எடுக்குமா என்ற அளவிலே தான் இந்த கேள்வி அமைந்திருக்குது. அதுக்கு ஐயாவையே வந்துட்டு விளக்கம் சொல்ல சொல்லி கேட்கிறேன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா அருளையா நீங்க சொல்றீங்களா ஐயா? வாழ்க வளமுடன் ஐயா. கற்பனைக்கும் பாவனைக்கும், கற்பனை செயலுக்கு வர இயலாத ஒரு விஷயம், பாவனை நாம் அதுவாகவே மாறிவிடும் ஒரு நிலை. இரண்டுக்குமே அடிப்படை மனம். நன்மணி ஐயாவும் இது பற்றி நேற்றைக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. புறத்தே வருவது கற்பனை, அகத்தே வருவது பாவனை. நாம் அதுவாகவே மாறிவிடுகிறோம். ஒற்றுமை அடிப்படை மனம், வித்தியாசம் கற்பனையில். கற்பனை செய்வது செயலுக்கு வராது, வர இயலாத ஒரு விஷயமாக இருக்கும். பாவனை என்பது நாம் அதுவாகவே மாறிவிடுதல், பாவித்தல், மியூட்டேஷன் தியரி. மகான் கொடுத்திருக்கக்கூடிய அத்தனை சங்கல்பங்களும் பாவனையே. இது நம்ம கோதையம்மா இது பற்றி சில வார்த்தைகள் சொல்ல அம்மாவை அன்புடன் அழைக்கின்றேன். சொல்லுங்கம்மா. கோதையம்மா வாழ்க வளமுடன். ஐயா எனக்கும் தியாகராஜன் ஐயா சொன்னதோட எனக்கு அதே வழியில நானும் யோசிச்சேன். இரண்டுமே எண்ணத்தினுடைய வேர் தான் இரண்டுமே. ஆனா நீங்க சொன்ன மாதிரி இப்ப ஒரு உதாரணமா நான் கேக்குறேன், எனக்கு ஏற்பட்ட ஒரு சின்ன சின்ன விஷயங்களை. இப்ப ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தை மனசுக்குள்ள நல்லா படிக்கணும், நீ வந்து ஒரு மருத்துவராகணும் அப்படின்னு சொல்லி மனதுக்குள்ள ஒரு நல்ல விஷயத்த நம்ம அவங்க பேரன் அவங்க பெற்றோர்கள் பதித்து வச்சிருக்காங்க. அந்த குழந்தை கற்பனை பண்ணிட்டே இருக்கு, ஒவ்வொரு முறை மார்க் வாங்கும் பொழுதும் நான் வந்து நெட் தேர்வுல நல்ல மார்க் வாங்கணும், நான் வந்து டாக்டரா படிச்சிடணும், இந்த காலேஜ்ல சேரணும், இந்த காலேஜ்ல சேர்ந்து நான் நல்லா படிச்சு வந்து மருத்துவம் பார்க்கணும். இந்த விஷயம் கற்பனையா பாவனையா எனக்கு ஒரு கேள்வி வந்தது. இப்போ மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய விஷயங்களை அடிப்படையாக மட்டும் வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த பாவனைக்கும் கற்பனைக்கும் உள்ள வித்தியாசம் புலப்படுகிறது இல்லையா? இப்ப நம்ம ஆளியாருக்கு போற மாதிரி நினைக்கிறோம், இந்த சமயத்துல கூட மனது நினைச்சுக்குது, மணிமண்டபத்துல அமர்ந்து தவம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று கற்பனை தான் செய்கிறது. அதே துரியாதீதத்துல என்ன ஆகிறது, நாம இல்ல அங்க நாமே அதுவாக மாறி பாவிக்கிறோம். அங்கே அது அது அதுவாக மாறுதல். இப்ப மழை தவத்துல கூட சுவாமிஜி அந்த வார்த்தை சொல்லுவாங்க, நாமே மேகங்களாக மாறி விடுகிறோம். ஆனா கற்பனை என்பது மாறுவதல்ல, ஆனா எண்ணத்தினுடைய ஒரு மிகைப்படுத்தப்பட்ட நிலைன்னு வச்சுக்கலாம். அதனால புதுப்படையா அது நடக்காது அப்படின்னு சொல்ல முடியுமா என்று எனக்குள்ளயும் ஒரு கேள்வி இருக்கிறது. அந்த எண்ணம் தானே ஒரு நாள் செயலாகும். அந்த குழந்தை மனசுல நான் மருத்துவம் படிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துக்காக அது கொடுக்கக்கூடிய வலுவான கற்பனை, ஒவ்வொரு அப்படியே அது கோட்டு போட்டிருக்க மாதிரியே கற்பனை பண்ணிக்கிறாங்க ஒவ்வொரு வகுப்புகள் வரும் பொழுதும், அது கற்பனை தான். ஆனால் அந்த கற்பனைக்கு மனதிலே கொடுக்கக்கூடிய அழுத்தம் அது நிறைவேறும் வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா ஐயா? அப்போ அத பொத்தம் பொதுவா
கற்பனை என்கின்றது. இப்போ நான் அதே ஒரு உதாரணமாக ஹாரி பாட்டரோட கதையை வச்சுக்கிட்டு நம்ம சொல்ல முடியாது, அதுவும் கற்பனை தான், தனிப்பட்ட ஒரு பெண்மணியோட கற்பனை கதை, அது நடக்காது தெரியும், சுவை கூட்டி சொல்லப்பட்டது அது மக்களுக்கு சந்தோஷத்துக்காக, அந்த இடத்துல கற்பனை நடக்காது. இந்த நான் சொன்ன ஒரு ஒரு அந்த ஒரு உதாரணத்துல இது கற்பனை தானே, அந்த குழந்தை மனசுக்குள்ள அது பாவிக்கல, கற்பனை செய்து நான் டாக்டரா இருக்கேன் டாக்டரா இருக்கேன்னு சொல்லிட்டு, அப்ப அது நடக்கணும்னா அது அழுத்தமாகத்தானே போடுகிறது. இயற்கை விஷயம் சார்ந்தது பாவனை, கற்பனை என்பது இயற்கைக்கு முரணான ஒரு விஷயம், இயற்கையாக இயற்கையில் அது நிகழ இயலாத ஒரு விஷயமாக இருக்கும். இப்ப நாம் படித்து ஒரு ஒரு நிலைக்கு வர வேண்டும் என்று நினைப்பது கற்பனைன்னு சொல்ல முடியாது, அது நான் அதுவாக ஆக வேண்டும் என்று எண்ணங்களை அழுத்தமாக போடும் பொழுது அது பாவித்தல் தான், செயலுக்கு வரும் இல்லைங்களா. இது என்னுடைய கருத்துங்கம்மா, இல்ல இந்த மாதிரி ரெண்டு மூணு விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரு பாயிண்ட், ஆமா இது ஆராய்ச்சிக்குரிய விஷயம். நன்மணி அம்மா ஐயாவும் நேற்றுக்கு சொன்னது இது வந்து இது கொஞ்சம் ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு தலைப்பு, இது மேலும் மேலும் இதுல நம்ம ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். நான் அடுத்த சொற்பொழிவுக்கு அல்லது வகுப்புக்கு இதே தலைப்பா வச்சுக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு ஐயா நேத்திக்கு நேத்திக்கு தானே ஆமா நன்மணி ஐயா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமாங்க நானும் வந்திருந்தேன். அதாங்க அது ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கலாங்க, நிறைய எண்ணங்கள் வருது, நிறைய விஷயங்கள்ல கோட்பாடுகள் வச்சுக்கிட்டு பாக்கலாம், சிறப்பான ஒரு ஆராய்ச்சி. நன்றி, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்கம்மா. நம்ம பிரதீப் ஐயாவும் இது சம்பந்தமா கொஞ்சம் இதை சொல்லியிருந்தாங்க. ஐயா அவர்களும் உங்களுடைய குழந்தையும் இது பற்றி கலந்து பேசிய அந்த அனுபவத்தையும் அவர் பகிர்ந்திருந்தாரு. அது மாதிரி இப்ப அம்மா சொன்ன விஷயங்கள், அதாவது ஒரு மெல்லிய கோடு போன்றது வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். மேலும் இது பற்றி சிந்திப்போம். ஐயா வாழ்க வளமுடைய, நான் ஒரே ஒரு கருத்து சொல்லலாமா? சொல்லுங்கம்மா. அதாவது இப்ப 63 நாயன்மார்கள்ல பூசலார் நாயனார் அப்படின்னு ஒரு நாயனார் இருக்காருங்க. அத வந்து சோழ மன்னன் வந்து ஒரு கோவில் கட்ட கோவில் கட்டி நல்ல ஆகம விதிப்படி கட்டி கும்பத்துக்கு தேதியை நிர்ணயித்துட்டு சிவபெருமான் எழுந்துடுற மாதிரி வேண்டிக்கிறான் அந்த சோழ மன்னன். அப்ப சிவபெருமான் என்ன சொல்றார் கடவுளை வந்துன்னா, என்னோட பக்தன் வந்து கோவில் கட்டியிருக்காரு, அங்கேயும் அதே தேதி தான், நான் அங்கதான் போவேன் அப்படின்னாரு. அப்ப இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த பூசலார் நாயனார் கட்டிய கோவில் வந்து மனதளவில் கட்டியிருக்காரு, அப்ப இது கற்பனை. அவர் வந்து நிலத்திலேயோ இது அந்த மாதிரியெல்லாம் கட்டலை, மனதளவில் கோவில் கட்டி கும்பாபிஷேகத்துக்கு தேதி பக்தியோட மேலிட்டனால பக்தியோட காரணத்தினால கட்டியிருக்காரு. அதை வந்து இவ்வளவு பக்தியிலன்னா அவரை வந்து ஏழை இந்த அரசன் அளவுக்கு கோவில்லாம் கட்ட முடியாது, அதனால இது கற்பனை. அப்புறம் வந்து பாவனைனா அம்மா எல்லாருமே சொன்ன மாதிரி, இப்ப ஆகிரிய தீட்சை எடுத்த பிறகு நம்ம அழுத்தத்தை உயிர் சக்தியை அழுத்தத்துல வளர்றோம் புருவ மத்தியில, அது எப்படின்னா பாவனை தான், அந்த முதுகுத்தண்டு வழியாக மூலாதாரத்திலே உறைந்து கிடந்த அந்த உயிர் சக்தி வந்து மேல வருது, அது அழுத்தத்தை உணர்கிறோம், அது உண்மை. என்னோட கருத்துங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. கார்த்திகேயன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். அம்மா, வான்மதி அம்மா, பாக்கியலட்சுமி அம்மா, பொறுத்தருள்க. நாளை வகுப்புல இந்த சிந்தனை அப்படியே தொடர்வோம்மா, உங்களுக்கு முதல் வாய்ப்பு கொடுத்து அப்படியே தொடர்வோம்மா. நிகழ்வின் நிறைவை நோக்கி, நிகழ்வின் நிறைவாக உலக நல வாழ்த்து, உலக நல வாழ்த்து பாட அருள்மொழி ராஜாராம் ஐயா அவர்களை அழைக்கிறோம். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமைகடன் ஒருமை களங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவம் இயற்றிய நற்சிந்தனை வழங்கிய ஞானாசிரியர்கள், பாடல்கள் பாடிய அன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்தம் அன்பு குடும்பம் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருட்தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இதை தொடர்ந்து ஆங்கிலத்தில் தவம் அனைவரும் பங்கேற்று பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன், If you want to talk about anything for a couple of minutes, we can talk about it and we can conclude the session with that. Or if anybody else is interested. Yeah. Okay, sure. Yeah, if I'll pause, we'll wait for others and see if they have any thoughts to share. Otherwise, I will ask a question here. Just by the way. You can proceed, Aya. Be blessed with the divine. Oftentimes, we all understand the purpose of life, where we come from and where we are going. We are here to obtain the clarity to get on track. But oftentimes, both in the personal life as well as in the professional life, there are conflicts and contradictions that bother us at times. And we know, being in the spiritual path, we know how to be detached. But we have the benefits of blessings and blessings and the benefits. But the folks who are not, fortunate enough to know a system like this, what can we do? Because time and again, day in, day out, we see they are struggling. They are holding on to things which probably, like in the context of company, the corporation, we see folks are strongly inclined to a particular view and have this sense of, false sense of protectionism, so to speak. This is my baby. I have created this and it should be done in a particular way. Not being open to new ideas. They're not, they're not very flexible. And we on the other side, oftentimes have to work with personalities like this. When we have a different direction or we bend one way or the other for whatever reason, it oftentimes create conflicts and contradictions. So how do we, it's probably a long question, but how do we avoid this? Maybe one of you can share from your personal experience of such conflicts. I do have experience, but it's not working in all the time, honestly. So this is my question. I would like to open up the floor for discussion. Be blessed with the divine. Arulaya, you want to share anything or anybody else?
Okay, yeah, maybe I'll give 1 minute of my thought.